ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மேரக்காய் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து டிஃபனுக்கும் செட் ஆகும், சாப்பாட்டுக்கும் செட் ஆகும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் அது போல் ஒரு ரெண்டு தக்காளியும் நீட்டு வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீட்டு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சிக்க போகிறோம். நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையானதும் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதும் போட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்க போகிறதுனால நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கினதும் நம்ம இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நம்மளோட மேரக்காயும் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்க, நான் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மேரக்காயும் பாதி மேரக்காயை அதே சட்டியில் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிறேன். எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. நீங்கள் அறுத்து வச்சுருக்கிறதுல பாதி போட்டிங்கன்னா போதும். என்னோடய குட்டி வாண்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. மேரக்காய் போட்டு வதக்குறப்ப கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை சீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா இது கூட தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணாமல் வதக்குறேன். மேரக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், மேரக்காய் எல்லாமே சூடு ஆறினதும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். நான் தாளிக்கிறதுக்கு அதே சட்டி தான் வச்சுருக்கேன். அதுலேயும் லைட்டாக எண்ணெய் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் ஆட் பண்ணல. எண்ணெய் ஆட் பண்ணாமல் நான் வந்து கையில் வச்சுருக்க மீதி மேரக்காயை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை வதக்கிக்கோங்க. இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நல்லா செட் ஆகும். சாப்பாட்டுக்கு நீங்கள் இதில் நம்ம அரைக்கிறதுலேயே நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பாடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் தேங்காய் போடாமல் அரைக்கிறேன். நான் எனக்கு டிஃபனுக்கு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் நான் தேங்காய் போடலை. இந்த காய் நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினவுடனே இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் போட போகிறோம். காயிலே போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெயில் வதங்கின பின்னாடி, இது நல்லா எண்ணெயில் வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான மேரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் செய்ய ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வந்தவுடனே இப்போ லைட்டாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு கொதி வந்தோன்னா முடிஞ்சது. நான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான சுலபமான மேரக்காய்
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் நல்லா செட் ஆகும். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியானது கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேர்தல் தொடரட்டும்.